அனைவருக்கும் வணக்கம். சற்று முகடித்த முக்கிய அறிவிப்பின்படி வலுப்பெறும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் சூறாவளி காற்று வீசக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை, இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்க மாஸ்க் இப்போ நான் வருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றியும் கனமழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற ரெக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கள் பார்க்கலாம். தெற்கு வங்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வகம் தற்போது முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது நிலவப்படி தெற்கு வங்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதனையொட்டி இப்பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அதன் பிறகு இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை வழியாக குமரகிடல் பகுதியில் நகரக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க. இதன் காரணமாக டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் போது ஒரு சிடங்கள் லேசர் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க. அதேபோன்று டிசம்பர் மாதம் 22, 23, 24, 25 ஆகிய தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்கள் அநேக இடங்களில் இடியுடன்கூடிய கனமழையும் ஒரு சில மாவட்டங்கள் லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் கட்டாயம் இடியுடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதேபோன்று மழையின் தீவிரம் பொறுத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வகம் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இதன்படி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியான நாளை நாட்கள் பார்க்கும்போது மீனவர்களுக்கான எச்சரிக்கை, தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதனையொட்டி இலங்கை கடலோர பகுதியில் சூறாவளி காற்று 55 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.